கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பத்திரகாளி உருவப்படம் என்ன சொல்ல வருகிறது? நிறைய விஷயங்களை நான் டீகோட் பண்ண முடியும். நான் வயிற்றுக்கு வியாபாரம் பண்ணுகிறேன் நிறைய விஷயத்தை. ரகசியம் அப்படின்றத சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு வியாபாரி அந்த இடத்துல, சும்மா எல்லாத்தையும் சொல்லியிருத்தில்ல, ஆனாலும் சொல்கிறோம் புரியுதான்னு பாருங்கள். சிவன் பேசியிருக்கிறேன், சூன்யம் பேசியிருக்கிறேன், அதில் நான் சொல்லி வச்சுக்கிறேன். சூன்யம் தான் சிவன், சிவன் தான் சூன்யம் அப்படின்ட்டு அந்த அந்த உருவத்தை கீழே போட்டு மேலே ஏறி ஒரு பொம்பளை நின்று இருப்பாங்க. மேலே ஏறி நின்னது மட்டும் இல்லாமல் அவருடைய வண்ணத்தை இவங்க வாங்கின்னு இருப்பாங்க. கலர் இவங்களுக்கு அந்த பத்திரகாளியோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். சிவன் பத்துன்னு இருப்பார், அவரும் நீளமாக இருப்பார். மேலும் ஒரு தலையில் ஒரு கையில் வந்து தலையை வச்சு அறுத்துட்டு இருப்பாங்க. ரத்தம் கூட சொட்டக்கூடாதுன்னு கை இன்னொரு செட்டியில் வர அந்த இன்னொரு கையில் வச்சுன்னு இருப்பாங்க. பத்து கையோட ஒரு பொம்பளை இருக்கவே முடியாது. சாதாரணமாக ஒரு பொம்பளைக்கு ரெண்டு கை தேவையில்லை, வாயே போதும். ஒரு காக்கா அந்த கல்லை தள்ளது வாயில் வேலை செஞ்சுருக்கிறத நான் பார்த்தேன். பொதுவாக பெண்களுக்கு ரெண்டு கை வச்சுலாம் சமாளிக்க வேண்டியதே இல்லை. ஒரு கணவனை அவங்க அவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்னா கைகளால் கொண்டெல்லாம் கிடையாது, வாய்களால் தான். அதனால் அதனால் பத்து கையெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு தத்துவார்த்தமாக சொல்ல வச்சுக்கிறாங்க. நிறைய போர்க்கை கருவிகளெல்லாம் வச்சுருப்பாங்க. மாலை மாட்டி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக எலும்பு கூட இருக்கும். இடுப்பெல்லாம் கூட தலையில் போட்டு ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. எல்லா தலையும் கை வெட்டி, ஒருவேளை நம்ம தலையும் வெட்டி போட்டுருவாங்களோ அப்படின்னு போட்டு மொத்தமாக ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. இன்னமும் சொல்ல வர்றாங்க, வெற்றிடத்தை வந்து எல்லாமே ஆக்குபைட் பண்ணிக்கிறோம். வெற்றிடத்தை எல்லாருமே ஆக்குபைட் பண்ணிக்கிறோம். ஒரு இடத்த வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம். குவாண்டம் தியரி தான் அது. குவாண்டம் தியரி படிச்சிருந்தால் நீங்கள் பத்திரகாளியோட அதை வந்து நீங்கள் ஒப்புமை பற்றி பார்க்கலாம். பட் எல்லா விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்லலாம். சூன்யத்தை ஆக்குபைட் பண்ணதை புரிய வைக்கிறதுக்காக காலி படம் போட்டு வச்சுக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியுதான் பாருங்கள். உபதேசம் வாங்கினவங்களுக்கு, இதை பயிற்சி பண்ணவங்களுக்கு, இல்லை என்னுடைய வீடியோ சூன்யம் பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம். புதுசாக புரியலாம், கமெண்ட் எதுங்க திட்டுங்க, அது வந்து நல்லா இருக்கு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.